Hi friends, welcome to Hava Shalom. And Vesu Krishnan Samadhanam Ullangalil Thangattum. Friends, in this video, we will talk about how to make a very thakali chutney. How to make it? Vanga friends, video kula pola. Video kula pora kuma red color subscribe button click panikonga. Kodave indha bell icon press panikonga friends. Valakam pola idhu enga atta vekkira thakali chutney. Amma taste avlo suvaya irukum. So indha video va paathittu skip panni poiradinga. இது ஃபுல் வீடியோவையும் பார்த்துட்டு இதே ஸ்டைலில் நீங்கள் வச்சு சாப்பிட்டு பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அவ்வளோ சுவையாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்துக்கோங்க. தக்காளி 300 கிராம் எடுத்துக்கோங்க. வெள்ளப்பூடு நாங்கள் 3 ரசப்பூடை தோல் நூக்கி எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி 1 அங்குலம் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை சிறிதளவு. பச்சை மிளகா எங்கள் வீட்டு உரப்புக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து ஒரு 10 to 15 மிளகா போட்டிருக்கோம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உரப்பை கூட்டி குறைச்சி வச்சுக்கோங்க. இதை வந்து தாராளமாக 8 பேர் சாப்பிட்றலாம். இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சின்ன வெங்காயம் இஞ்சி வெள்ளப்பூடு இது மூணையும் நம்ம உடம்புல எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. இதயத்தில் என்னென்ன அடைப்பு இருந்தாலும் அதெல்லாம் இப்போலாம் சொல்கிறாங்களே இதய அடைப்பு இரத்த குழாய் அடைப்பு அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம சாப்பாட்டில் அது வெங்காயம் வெள்ளப்பூடு இஞ்சி மூணையும் சேர்த்துக்க இந்த மாதிரி நோய்கள்லாம் வராது. ஸோ நீங்களும் இஞ்சி வெள்ளப்பூடை ரொம்ப சேர்த்துக்கோங்க உணவில். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். டீஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 புளியமுத்து சைஸுக்கு புளி கொஞ்சம் போல வச்சுக்கோங்க. எதுக்கு புளி வைக்கிறோம் அப்படின்னா ஈஸியாக கெட்டு போகாது, ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்கும் தக்காளி சட்னி. யூஸ்வலாக எங்கள் அத்தை வந்து இன்னைக்கு நைட்டு டிஃபனுக்கு தக்காளி சட்னி வைக்கிறாங்க அப்படின்னா மறுநாள் காலையில் 10 மணி வரைக்கும் அது கெட்டு போகாது. டூர் எங்கேயாவது போனோம் நாங்கள் அப்படின்னா எங்கள் அத்தை வந்து இந்த தக்காளி சட்னி தான் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. அபாரமாக இருக்கும், லபக்கு லபக்குன்னு இட்லி உள்ளே போகும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் விட்டுறாதீங்க, எங்கள் அத்தை சமையலை. ஸோ கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி சட்னி வைக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கருவேப்பிலையும் இஞ்சியையும் போட்டுக்கோங்க. முதல்ல இஞ்சி போட்டால் 2 நிமிஷம் கழித்து உளுந்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் போட்டுக்கோங்க. உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு 5 நிமிஷத்தில் வெள்ளப்பூடை போட்டுக்கோங்க. அடுத்தது தொடர்ந்தாப்பில் நம்ம கற்பனை வச்சிருக்க மிளகா போட்டுக்கோங்க. மிளகாவை கற்பனை வச்சுக்கோங்க, கீழி வச்சுக்கோங்க. மீனை போட்டிங்கன்னா இருக்கும் கற்பனை, கீழி வச்சுக்கோங்க. மிளகாவை நல்லா வளங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் வெங்காயத்தையும் புளியையும் போடணும். எங்கள் அத்தை வைக்கிற தக்காளிக்குமே இதுலாம் 2 டேஸ் ஆனாலும் கெட்டு போகாது. காரணம் என்ன அப்படின்னா அவங்க நல்லா வதங்கிடுவாங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து புளியையும் வெங்காயத்தையும் போட்டுக்குவோம். இந்த போட்டிருக்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா வதக்கும் போதே புளி வந்து அந்த எண்ணெய்னால தக்காளி சட்னி அரைச்சாலும் கெட்டு போகாது. இது நம்ம 300 கிராம் தக்காளி வச்சிருந்தாலும் அதை கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிடணும். மனம் நல்லா சம்மன் இருக்குதான், நல்லா வளர்ந்துட்டோம் வைக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த பக்கத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்சு மிக்சிஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் ஹைலைட்டே இந்த வதக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிடணும். நம்ம நல்லா எண்ணெய் சேர்த்து இதையே வதக்கிறதுனால இதை வந்து நம்ம தாளிக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். தாளிச்சா உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால விறுவிறுன்னு வரும். ஸோ அப்படியே மையா அரைச்சி வேறு பவுலில் எடுத்து வச்சிட வேண்டியதுதான் வேலை. தாளிச்சு ஊற்ற தேவை கிடையாது. இந்த தக்காளியில் உள்ள தண்ணி சேர்த்து வத்துற அளவுக்கு வதக்கணும். அப்படி வத்தினாலே மறுநாள் வரைக்கும் இந்த தக்காளி சட்னியை நீங்கள் வச்சுக்கலாம், கெட்டு போகாது ஈஸியா. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இது நல்லா ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஆறுனதுக்கு அப்புறம் தான் மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணணும். ஸோ ஆறு வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். டூர் போகும்போது இந்த தக்காளி சட்னி வச்சு கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா அரைக்கும் போது தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதை வச்சு அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸி ஜாரில் அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் உடனே அதை பேக் பண்ணிடுறாதீங்க.
கொஞ்ச நேரம் அப்படியே ஆற வச்சு அதை வந்து வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி தூருக்கு கொண்டு போங்க. இது வந்து நல்லா ஆறிடுச்சு, இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா மையா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான தக்காளி சட்னி 5 நிமிடத்தில் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சட்னி ரொம்ப உரப்பா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய மேலே சட்னி மேலே விட்டு அப்படி கிளறி விட்டுக்கோங்க, உரப்ப எடுத்துரும். தக்காளி சட்னிய வெளியில கொண்டு போய் ரொம்ப நேரத்தை கழிச்சு சாப்பிடணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்க அப்படின்னா மிக்சி ஜாரை கூட அலசி ஊத்திக்க வேண்டாம், இப்படி கட்டி சட்னியா எடுத்துட்டு போயிருங்க, அப்பதான் அது தாக்கு பிடிக்கும். செய்யும் போதே வீடே மணக்கும், ருசி அவ்வளோ அபாரமா இருக்கும், செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. தக்காளி சட்னி வச்சு இந்த மாதிரி சூடா இட்லி அவிச்சு இதை தொட்டு சாப்பிடி, சூடா இருக்கும் போதே தொட்டு சாப்பிட்டீங்க வச்சுங்களேன், செம்ம டேஸ்டா இருக்கும். பொசுக்குது இட்லி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அந்த சேர்த்துருக்கோம்ல வெள்ளைப்பூடு இஞ்சி இந்த வாடையெல்லாம் அப்படியே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குது, ரொம்ப சுவையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்த்ததோடு நிற்காமல் இதே ஸ்டைலில் இன்றைக்கி நைட்டே தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யெகோவா சலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட கோலம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட கோலம் சேனல் சசிகலா ஃப்ரான்சிஸ் கோலங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன். பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.